இப்போ நம்ம குறிப்பாடி ஜோதிடத்தில் 4-8-1 சூரியனும் புதனும் சேர, எனக்கு 8 இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு, எனக்கு லக்னத்தில் சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு, எனக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிற தாய் வீட்டில் வந்து தாய் ஸ்தானத்தில் 4 இடத்திலே சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு, நான் என்ன பண்ணுறது? எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? 4 இடத்துல இருக்கனால அரசாங்க வேலை கிடைக்குமா? லக்னத்தில் இருக்கனால கிடைக்குமா? இது புது ஆதித்ய யோகம் தானே, 8 இடத்துல இருந்தால் நமக்கு அரசாங்க வேலை கிடைக்காதா? இப்படின்னு பல கேள்விகள் சூரியனையும் புதனையும் வச்சு நம்ம நிறைய கேள்விகளை கேட்குறோம், ஜோதிடர் நோக்கி கேட்குறோம், நமக்கு நாமே கேட்குறோம், பல புஸ்தகங்களை படிக்கிறோம். இப்போ நாட்டில் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிடம் தெரியும் டிவிலாம் பார்க்கறதுனால. இதை நம்ம புலிப்பாணி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பாரப்பா ஈர் இரண்டுதனில் இரு நான் கொண்டில் பகருகின்ற பகலவனும் புந்தி கூடி சீரப்பா நிதி கருமன் கண்ணுட்டாலும் நிலத்தின் நல்ல பூபதி போல் இருப்பான் காளை. நிலத்தின் நல்ல பூபதி போல் இருப்பான் காளை. இது தமிழுடைய சொல் ஆட்சியை பாருங்க. கூறப்பா குதிரைகளும் காடியும் உண்டு, கொற்றவனே ஏலவாள் மெத்த உண்டு. ஆரப்பா ஐஸ்வர்யம் மெத்த வாழும், அப்பனே ராசியுட வெலத்தால் கூரே. அதாவது தமிழை வந்து கம்பன் சிறப்பாக பாடியிருக்காரு. இப்போ கம்பனுடைய ஒரு கம்பராமாயணத்தை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம தமிழில் வந்து ஒரு பேர் கூட ஆளாயிருவோம், கம்பராமாயணம் சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் வேற அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. ஆனால் புலிப்பாணியும் தமிழுக்கு வந்து விளையாடியிருக்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கருத்து என்னன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரப்பா அட பாரப்பா லக்னத்துக்கு ஈர் இரண்டு தனில் இரு நான் கொண்டில், ஈர் இரண்டு அப்படிங்கும்போது நான்கில், இரு நான் கொண்டில், இரு நான்கு அப்படிங்கும்போது 8, 1 கடைசியாக பகருகின்ற பகலவனும் புந்தி கூடில். சூரியனுக்கு பல பேர்கள், வெண்கதிரவன், செங்கதிரவன், கதிரவன், கருதி, பகலவன், இந்த மாதிரி கதிரு, இப்படி ஒரு 100 பேர் இருக்கும். தமிழின் சொல்லாட்சியை தான் நம்ம சொல்ல முடியும். பகலவனும் புந்தி கூடில், சூரியனும் பகலவன் என்கிற சூரியனும் புந்தி என்ற புதனும் கூடி, அதாவது 1-4 கூடினால் என்ன பலன்? சீரப்பா நிதிகரமன் கண்ணுட்டாலும், குருவும் 10 இடத்ததிபதியும் கண்ணுட்டாலும், 10 இடத்ததிபதி குரு. இப்போ குரு வந்து இப்போ 1 இடத்துல இருக்கு அப்படின்னா 7 இடத்துல குரு இருக்கணும். 7 இடத்துல குரு இருந்தால் அவர் 7 பார்வையாக பார்ப்பார். 9 இடத்துல இருந்தால் 5 பார்வையாக பார்ப்பார். 9 இடத்துல இருந்தால் 5 பார்வையாக பார்ப்பார். 5 இடத்துல இருந்தால் 9 பார்வையாக பார்ப்பார். அப்போ 5-7-9 குரு இருந்தால் என்ன யோகம்? 10 இடத்து அதிபதி, 10 இடத்து அதிபதினா இப்போ ஒரு மேச லக்னத்துக்கு 10 இடத்து அதிபதி சனி பகவான். சனி பகவானும் பார்க்கணும். அவர் இப்போ சனி பகவான் வந்து இப்போ துலாத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் பார்க்குறார் 7 இடம். அவர் வந்து மகரத்தில் இருக்கார், மகரத்தில் இருந்தால் அவருடைய 10 பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையால் 12 கும்பம், 11 மீனம், 10 இடம் மேசம். அப்போ மேச லக்னத்துக்கு சனி பகவான் பார்க்குறான்னு வச்சுங்களேன். அப்போ இந்நில உலகில் பெரும்புகழ் பரப்பி பெரும் செல்வந்தனாக வாழ்வான். அவளுக்கு நிறைய குதிரைகளும் விளை வயலும் தோப்பும் துறவும் ஏவல் ஆட்களும் மிக உண்டு. அவன் வெகுதனம் வாய்த்தவன். இப்போ குதிரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில் கரெக்டாக இருக்கும். இப்போ வாகனம்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் 10 கார் இருக்கும், மாப்பிள்ளைக்கு ஒரு கார், முன்னாடிக்கு ஒரு கார், பிள்ளைக்கு ஒரு கார், வேலைக்காரங்க வரவங்களுக்கு ஒரு பிக்கப் ஒரு கார், கெஸ்ட்டுக்கு ஒரு கார். அப்போ அவன் பெரிய கம்பெனி ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வச்சு வேலை வாங்க முடியும்னு சொல்லலாம். ஒரு 500-1000 பேருக்கு வேலை வாங்க முடியும்லாம். புலிப்பாணி பாடலில் 4-8-1 சூரியனும் புதனும் சேர அப்படிங்கிற இதை நம்ம வந்து படிச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்க. இது சிறப்பானதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.